காலை வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் யாவரும் சேர்ந்து 2 சாமுவேல் 16:15-23 முடிய வாசித்து தியானிக்க போகிறோம். அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷராகிய சகல ஜனங்களும் அவனோடே கூட அகித்தோப்பேலும் எருசலேமுக்கு வந்தார்கள். அர்க்கியனாகிய ஊசாய் என்னும் தாவீதின் சிநேகிதன் அப்சலோமிடத்தில் வந்தபோது ஊசாய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே வாழ்க, ராஜாவே வாழ்க என்றான். அப்பொழுது அப்சலோம் ஊசாயை பார்த்து, உன் சிநேகிதன் மேல் உனக்கு இருக்கிற தயை இதுதானோ? உன் சிநேகிதனோடே நீ போகாதே போனது என்ன என்று கேட்டான். அதற்கு ஊசாய் அப்சலோமை நோக்கி, அப்படி அல்ல, கர்த்தரும் இந்த ஜனங்களும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் தெரிந்து கொள்ளுகிறவரையே நான் சேர்ந்து அவரோடே இருப்பேன். இதுவும் அல்லாமல் நான் யாரிடத்தில் சேவிப்பேன்? அவருடைய குமாரனிடத்தில் அல்லவா? உம்முடைய தகப்பனிடத்தில் எப்படி சேவித்தேனோ அப்படியே உம்மிடத்திலும் சேவிப்பேன் என்றான். அப்சலோம் அகித்தோப்பேலை பார்த்து, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றான். அப்பொழுது அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின் வைத்த அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும், அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும் என்றான். அப்படியே அப்சலோமுக்கு உப்பரிகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசித்தான். அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை எல்லாம் தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படியே அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. தியானம். யாருடைய ஆலோசனையை கேட்கிறோம்? அகித்தோப்பேல் ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லும் நிலையில் இருக்கிறான். அவ்வளவு ஞானம் கொண்டவனாயிருந்தும் அவனுடைய உள்ளம் சரியாயில்லை. அகித்தோப்பேல் பத்சேபாளின் தாத்தா. ஆகவே தாவீது தன் பேத்தியின் வாழ்வில் செய்த தீமைக்கு சரிகட்டவே இப்படிப்பட்ட தீமையான ஆலோசனையை அப்சலோமிற்கு வழங்கியிருக்கலாம் என்று வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள். 23 அகித்தோப்பேலின் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. முன்பு தாவீதுக்கும் இப்பொழுது அப்சலோமிற்கும் அப்படியே இருக்கிறது என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அவ்வளவு மதிப்பு அகித்தோப்பேலின் வார்த்தைகளுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கும் நிலையில் அவர் எவ்வளவு பொறுப்புடையவராய் நடந்து கொண்டிருக்க வேண்டும்! இவ்வளவு தரம் குறைந்த ஆலோசனையை கொடுக்கிறார். அப்சலோமிற்கும் அதை செய்வதில் சிறிதும் தயக்கம் இல்லை. இதன் மூலம் கர்த்தர் தாவீதுக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறியது. ஊசாய் தன்னுடைய உயிரை பணயம் வைத்துதான் இந்த செய்கையை தாவீதுக்காக செய்கிறான். எந்த நேரம் ஊசாய் தாவீதிற்காக வேவு பார்க்கவே தன்னிடம் வந்திருக்கிறான் என்று அப்சலோம் கண்டுபிடித்தாலும் அது அவனது உயிருக்கே ஆபத்தாகும். ஆனாலும் தன் நண்பனான தாவீதிற்காய் இவைகளை செய்கிறார். ஊசாய்க்கும் அகித்தோப்பேலுக்கும் இடையே பெரும் வித்தியாசத்தை நாம் காண முடிகிறது. ஒருவன் தன் உயிரை கொடுத்தேனும் தாவீதை காப்பாற்ற தாவீதுக்கு உண்மையாயிருக்க விரும்புகிறான். மற்றொருவன் கிடைத்த சந்தர்ப்பத்தில் தன் கோபத்தை தீர்த்து கொள்ள பழி வாங்க எண்ணுகிறான். நாம் யாருடைய ஆலோசனையை கேட்கிறோம் என்பதில் கவனமாயிருக்க வேண்டும். உலக பிரகாரமான ஞானத்தை கொண்டு செயல்படுவதில் அல்ல நம்முடைய மேன்மை. எப்படிப்பட்ட பெரிய ஆலோசனைக்காரனாய் இருந்தாலும் அவர் தரும் ஆலோசனை வேதத்திற்கும் கர்த்தருடைய வழிகளுக்கும் விரோதமாய் இருக்கும் பட்சத்தில் அந்த ஆலோசனைகளை பின்பற்றாமல் இருப்பதே நமக்கு மேன்மை. யாருடைய வாக்கையும் ஆலோசனையையும் கர்த்தருடைய வாக்கு கிளையாக நாம் மதிப்பளிக்க வேண்டாம். மனிதர்கள் எப்பொழுதுமே நம் நலனில் அக்கறை கொண்டிருப்பார்களா என்பது நமக்கு தெரியாது.
ஆனால் எப்பொழுதுமே நம் நலனில் அக்கறை கொண்டிருப்பவர் கர்த்தர். நிச்சயமாக அவர் நாம் நன்றாய் வாழும்படியே நமக்கு ஆலோசனைகளை கொடுப்பார். மனிதர்கள் நமக்கு கொடுக்கும் எல்லா ஆலோசனைகளையும் கர்த்தருடைய வெளிச்சத்தில் ஆராய்ந்து செயல்படுவோம். கண்ணை மூடிக்கொண்டு மனிதனின் ஆலோசனைப்படி செயலாற்ற வேண்டாம். கர்த்தர் என்ன ஆலோசனை சொல்கிறார் என்று கேட்டு செயல்படுவோம். நம்மிடத்தில் ஆலோசனை கேட்டு வரும் நண்பர்களுக்கு ஜெபித்து, சுய ஞானத்தினால் அல்ல, கர்த்தர் தரும் ஞானத்தினால் ஆலோசனை வழங்குவோம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளின் திரியங்கள் என்னை உணர்த்தும். சங்கீதம் 16:7. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! 139 சங்கீதம் 17 ஜபம். என் அன்பு தகப்பனே, உம்முடைய ஆலோசனையின்படியே எல்லா காரியங்களிலும் நடக்க எனக்கு உதவி செய்யும். மனிதனின் ஆலோசனைகளை கண்மூடித்தனமாய் நான் நம்பி செய்து விடாமல் அவைகளை உம் வெளிச்சத்தில் ஆராய்ந்து உமக்கு உகந்ததாக இருந்தால் மட்டுமே செய்ய எங்களுக்கு பலன் தாரும். நானும் நீர் தரும் ஞானத்தை கொண்டே பிறருக்கு ஆலோசனை வழங்க எனக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். வேதம் என் ஜீவன், உம் வார்த்தை